அன்பார்ந்த உள்ளவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ஜெயா அதாவது ஐஇடி 723 அப்படிங்கிற நிலரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஜெயா ஐஇடி 723 இந்த நிலரகத்தை 1969 1978 இதற்கு இடைப்பட்ட காலங்களில் உருவாக்கியிருக்காங்க. TN1 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் T141 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகம் தான் இந்த ஜெயா அதாவது ஐஇடி 723 அப்படிங்கிற நெல்ரகம். இந்த நெல்ரகம் 90-110 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் குட்டை பயிராக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இதனுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 சென்டிமீட்டர் வரையும் வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்க்கலாம். நீண்டு தடித்த குண்டு ரக நெல் வகையை சார்ந்ததாக இருக்குங்க. இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 5000-6000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. இப்போ இந்த நெல்ரகத்தோட சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் இரவை சாகுபடிக்கு ஏற்ற ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பை மிதமான அளவு எதிர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்குங்க. இதுதான் இந்த ஜெயா ஐஇடி 723 அப்படிங்கிற நெல்ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல்ரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.